முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியும் அமமுக ஒருங்கிணைப்பாளர் டிடிவி தினகரனின் உறவினருமான வி கே சசிகலா அரசியலில் இருந்தே விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். இதனால் முதலமைச்சர் எடப்பாடியாரின் ரூட் கிளியர் ஆகி உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அரசியலிலிருந்து சசிகலா திடீரென விலக காரணம் என்ன? தியாகராய நகர் வீட்டில் என்ன நடந்தது என்பது குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். எடப்பாடியாருக்கு எதிரான அஸ்திரத்தை தொடுக்கப் போவதாக கருதிய அரசியல் நோக்கர்கள் சசிகலாவின் இந்த திடீர் முடிவால் சற்று அதிர்ந்தே போய் உள்ளனர். இதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மாவின் பொற்கால அரசு தொடர சசிகலா இப்படி ஒரு முடிவை எடுத்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சசிகலா வெளியிட்ட அறிக்கையில் எந்த இடத்திலும் அதிமுக என்றோ அமமுக என்றோ அரசியல் ரீதியாக எந்த குறிப்புகளும் இடம்பெறவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவோ அவரை விமர்சித்தும் கூட ஒரு வார்த்தை இல்லை. சசிகலாவை மறுபடியும் அதிமுகவில் இணைத்து அமமுகவை கூட்டணியில் சேர்த்து தேர்தலை எதிர்கொள்ளவே பாஜக விரும்பியது. ஆனால் எடப்பாடியாரின் வாதம் பாஜக மேலிடத்தை யோசிக்க வைத்தது. இதுநாள் வரை தான் செய்து வைத்திருந்த ஏற்பாடுகள் சசிகலா இணைப்பால் டம்மியாகிவிடும் என்று எடப்பாடியார் கூறியதை பாஜக புரிந்து கொண்டிருக்கிறது. இதன் பிறகே பாரதிய ஜனதா சசிகலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. தேர்தல் வரை அமைதி காத்தால் எதிர்பார்த்த விஷயங்களை அடைய முடியும் என்றும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் சசிகலா தரப்பிற்கு உறுதி அளித்திருக்கிறது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையூறாக சசிகலா இருந்தால் அவர் எதிரியாகவே பார்க்க நேரிடும் என்ற எச்சரிக்கையும் அவரை பணிய வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் சசிகலா இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை என்றால் பாஜகவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று மிரட்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது. 2017 பாஜக சொன்னது போல் நடந்திருந்தால் சிறை தண்டனையும் கிடைத்திருக்காது என்றும் பாஜகவின் எதிர்ப்பு நிலைப்பாடு காரணமாகவே தண்டனை பெற வேண்டியதையும் அவர் யோசித்திருக்கிறார். எதற்கு மீண்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டும், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என அரசியலிலிருந்து விலகும் இந்த தற்காலிக முடிவை எடுத்துள்ளதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர்.